இடையில பார்த்தீங்க அப்படின்னா கொல்கத்தா வாஸ் லக்னோ கான ட்ரீம் லெவன் ப்ரிடிக்ஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஹை பர்சன்டேஜ் பிளேஸை ட்ராப் பண்ண போகிறோம், லோ பர்சன்டேஜ் பிளேஸ் ஆட் பண்ண போகிறோம். லோ பர்சன்டேஜ் பிளேஸில் யார் யார் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதும் இந்த மேட்ச்சில் யாரை ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போகிறோம். மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா கொல்கத்தாவில் நடக்குது அப்படிங்கிற கொல்கத்தாவுக்கு சாதகமான மேட்சாக இருக்கும் கண்டிப்பாக அப்படிங்கிறனால கேப்டன் வைஸ் கேப்டன் மேபி கொல்கத்தாலேயே ட்ரை பண்ணுங்கள். 7:4 அப்படிங்கிறதுல கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கொல்கத்தாவில் 7-4 வந்து லக்னோவிலேருந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து கிளிக் ஆக சான்சஸ் இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீடியோவுக்கு 200 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 6 GL டெமோட்டையும் நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், வீடியோ கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறோம்னா நம்ம ஸ்மால் லீக் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், கண்டிப்பாக அந்த டீம் வந்து மினிகில் ஆகட்டும் ஜிஎல் ஆகட்டும் ஓரளவு நல்ல ஸ்கோரிங் வரும். போக போக பார்த்தீங்கன்னா ஜிஎலுக்கான டெமோ டீமும் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணோம். மறக்காமல் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் எவர் கீழே ட்ரீம் 19 கிட்ஸ் அப்படின்னு மட்டும் தான் இருக்கும், அதுதான் நம்ம டெலிகிராம் சேனல். ஓகேங்களா, ட்ரீம் 19 கிட்ஸ் ஓகேங்களா, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்ற இதுலேயும் ஜாயின் பண்ணாதீங்க, நம்ம சேனல் கிடையாது, எல்லாமே ஃபேக்ட் சேனல். ஓகேங்களா, ட்ரீம் 19 கிட்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம ட்ரீம் கிரிக்கெட் எவர் சேனல். ஓகேங்களா, ஹை பர்சன்டேஜ் பிளேஸ். ஓகேங்களா, ஹை பர்சன்டேஜ் பிளேயர் விக்கெட் கீப்பர் செக்ஷனில் மொத்தம் 4 பேர் இருக்காங்க. 4 அப்படிங்கும்போது கண்டிப்பாக 2 பிளேஸ் வர சான்சஸ் அதிகம், 2 அல்லது 3. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸியாக அப்படின்னா 3, ரொம்ப ரொம்ப ரிஸ்க்காக மேட்ச் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக 2 வர சான்சஸ் அதிகம் இருக்குது. ஓகேங்களா, 3 அப்படின்னா கண்டிப்பாக ராகுல் நிக்கோலஸ் புரன் கியூண்டன் டிகாக் 3லேருந்து கண்டிப்பாக 2 பிளேஸையும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீஸ் சால்ட்டை வந்து ஃபிக்ஸட் ஆகும் ட்ரை பண்ணிக்கிறான். ஓகேங்களா, 2 அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இதுலேருந்து மொத்தம் 4லேருந்து 2 பிளேஸை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா, ஃபஸ்ட் டீம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ராகுல் நிக்கோலஸ் புரன் கியூண்டன் டிகாக், இதுலேருந்து நீங்கள் ஒரு பிளேஸை ட்ராப் பண்ணும். மேபி ஓப்பனிங்கில் கியூண்டன் டிகாக் ராகுல் 2 பேர் இருக்காங்க, 2லேருந்து 1 பிளேஸை ட்ராப் பண்ணுது. நிக்கோலஸ் புரனை ஃபிக்ஸராக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நிக்கோலஸ் புரன் விளையாட சான்சஸ் இருக்குது. சால்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ். ஓகேங்களா, கண்டிப்பாக கொல்கத்தா பேட்டிங் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட், ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கண்டிப்பாக சால்ட் ட்ராப் ஆக சான்சஸ் அதிகம் இருக்குது. ஓகேங்களா, இந்த மெத்தடில் ஈஸியாக நீங்கள் ட்ராப் பண்ணிடலாம். ஓகேங்களா, செகண்ட் இன்னிங்ஸில் இம்பார்ட்டன் பண்ணுங்கள், ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ட்ராப் பண்ணிட்டு இதுலேருந்து 2 பிளேஸை நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர் செக்ஷன் மீடியமிலும் கிடையாது, லோ பர்சன்டேஜிலும் பிளேயர்ஸ் கிடையாது. ஓகேங்களா, இதில் இருக்க பிளேயர்ஸ் தான் 3-2 நீங்கள் வந்து ஸ்பிட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பேட்டிங் செக்ஷனில் சுரேஷ் ஐயர் மட்டும்தான் ஹை பர்சன்டேஜில் இருக்கார். ஓகேங்களா, மீடியமில் பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் ப்ளஸ் ரகுவன்சி. ஓகேங்களா, லோ பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் இருக்கார், அதே மாதிரி படிக்கல், அதே மாதிரி ஏ பொதோனி, 3 பேர் இருக்காங்க. சச்சர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா, 6 அப்படிங்கும்போது 2 வரலாம் ஸ்ட்ரக்சர், அப்படி இல்லைனா 3. ஓகேங்களா, 2 கண்டிஷனில் டீம் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. 2 அப்படின்னா சுரேஷ் ஐயர் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி போகிற ஒவ்வொரு மேட்ச்சில். ஓகேங்களா, ஒவ்வொரு மேட்ச்சில் ட்ராப் பண்ணுங்கள், ஒவ்வொரு மேட்ச் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரகுவன்சி ஓரளவு நல்லா ஃபஸ்ட் ரவுண்டில் போயிருக்காங்க, ரிங்கு சிங்க்கு வாய்ப்பு கிடைக்கவே மாட்டுது. ஓகேங்களா, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணாலும் சரி செகண்ட் இன்னிங்ஸில் ஆனால் ரிங்கு சிங்க்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டுது, மேபி ட்ராப் பண்ணிடுங்க. ஓகேங்களா, 7th பிளேஸில் இருக்கனால கண்டிப்பாக வந்து கிடைக்க மாட்டேது. ஓகேங்களா, சம்டைம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் டாப் ஆர்டர் ஃபுல்லாக டவுன் ஆனால் ரிங்கு சிங்க்கு வாய்ப்பு இருக்குது, அது எப்போ அப்படிங்கிறது கண்டிப்பாக கஷ்டம் அப்படிங்கிறனால ரிங்கு சிங் ரகுவன்சியில் ரகுவன்சியை இம்பார்ட்டன் கொடுத்து அதிக மேட்சில் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இல்லை வெங்கடேஷ் ஐயர் 5th பிளேஸில் இருக்கார், கண்டிப்பாக வந்து டாப்லேயும் இறக்கிவிட சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறனால வெங்கடேஷ் ஐயரை நீங்கள் 1-2 டீமில் வந்து ட்ரை பண்ணியே பார்க்கணும். இல்லை படிக்கல் ஃபஸ்ட் டவுன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏ பதோனி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணால் பார்த்தீங்கன்னா சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக. கொல்கத்தாவுக்கு எதிராக செகண்ட் இன்னிங்ஸ்லையும் ஏ பதோனி படிக்கல் 2லேருந்து 1 பிளேஸை நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா படிக்கல் ப்ளஸ் பதோனி 2லேருந்து 1 பிளேஸ் ட்ரீம் டீமில் வர சான்சஸ் இருக்குது. வெங்கடேஷ் ஐயர் பார்த்திங்க அப்படின்னா கொல்கத்தா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் எந்த டீம் பேட்டிங் பண்ணுதோ அந்த டீமுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் இதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணும். கொல்கத்தா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணிச்சுன்னா வெங்கடேஷ் ஐயரை ட்ரை பண்ணுங்கள், இல்லை லக்னோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணினா படிக்கல் ப்ளஸ் ஏபோ தோனிலேருந்து 1 பிளேஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஆல்ரவுண்டர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரூ ரசல் சுனில் நரேன் 2 பேர் இருக்காங்க. இல்லை பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ சுனில் நரேன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு, ஆண்ட்ரூ ரசல் 1 ஓவர் தான் போன மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணுறாங்க கொல்கத்தா அப்படின்னா டெத்தில் பவுலிங் பண்ணுவார் ஆண்ட்ரூ ரசல், செகண்ட் இன்னிங்ஸில் மேபி ட்ராப் பண்ணி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், நரேனை ஃபிக்ஸடாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஆண்ட்ரூ ரசல் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணால் கொல்கத்தா டெத்தில் பவுலிங் பண்ணார், செகண்ட் இன்னிங்ஸில் கண்டிப்பாக விக்கெட் டக்கு டக்குன்னு ஆச்சு அப்படின்னா ஆண்ட்ரூ ரசலுக்கு ஓவர் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும் அப்படிங்கிறனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ ரசலில் ட்ராப் பண்ணலாம். ஸ்டோனிங்ஸ் பார்த்தீங்கன்னா பவுலிங் ஒரே ஒரு ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு, அந்த ஒரு ஓவர் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு விக்கெட்டும் எடுத்து
எடுத்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெண்டுலேருந்து மூணு ஓவர் கம்ப்ளீட் பண்ணால் சான்சஸ் இருக்குது அப்படின்னால ஸ்டோனிங்ஸை செல்லுமே கண்டிப்பாக மூணுலேருந்து ரெண்டு பிளேஸை ட்ரை பண்ண ஓகேங்களா. இல்லை சுனில் நரேன் ஃபிக்ஸடாக வச்சுக்கோங்க, ஸ்டோனிங்ஸ் ஆண்ட் ரசல் ரெண்டுலேருந்து ஒரு பிளேஸை நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு குருணால் பாண்டியா செகண்ட் இன்னிங்ஸில் இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ட்ரா பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் செகண்ட் இன்னிங்ஸில் பவுலிங் போட்டு ஒரு ரெண்டு விக்கெட் மூணு விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆர்சிங் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பர்ஃபார்ம் கிடையாது, இருந்தாலும் சிக்ஸ்த்து பிளேஸில் இருக்கார். கொல்கத்தா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணலாம், ரிஸ்க்கான டீம் எடுக்கும்போது வேணால் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பவுலிங் செக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஹை பர்சன்டேஜில் கிடையாது. மீடியமில் பாருங்கள் மிட்டில் ஸ்டார்க் நவீனுல் ஹக் ஒய்தாகூர், மிட்டில் ஸ்டார்க் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணுங்க, ஏன் சொல்கிறேன்னா மேட்ச் கொல்கத்தா நடக்குது அப்படின்னா ரெண்டு இன்னிங்ஸுமே முக்கியம் ஓகேங்களா. அப்படின்னா ஸ்டாக் நவீனுல் ஹக் பிளஸ் ஒய்தாகூர் ரெண்டுலேருந்து ஒரு பிளேஸை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க மீடியமில் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோ பர்சன்டேஜ் ஓகேங்களா, லோ பர்சன்டேஜில் வருண் சக்கரவர்த்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், செகண்ட் இன்னிங்ஸ் ஆனாலும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆனால் வந்து கொல்கத்தாவில் நாலு ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக வைக்கிறேன். வைஸ் கேப்னால் ட்ரை பண்ணி பாருங்கள், லோ பர்சன்டேஜ் பிளேஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வி அரோரா நாலு ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு அப்படிங்கிறத கண்டிப்பாக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுலிங் பண்ணுறாலும் செகண்ட் இன்னிங்ஸ்லையும் ட்ரை பண்ணுங்கள், கொல்கத்தாவுக்கு சாதகமான மேட்ச் அப்படிங்கிறனால. நெக்ஸ்ட்டு ரவி பிசோனி செகண்ட் இன்னிங்ஸில் இம்பார்ட்டன்ட் கொடுங்க, ஆவேஸ் கான் மேபி ட்ராப் பண்ணுங்கள் ஓகேங்களா, அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பவுலிங்கில் ஒருத்தர் இல்லை ஓகேங்களா. ரவி பிஷோனி செகண்ட் இன்னிங்ஸில் இம்பார்ட்டன் கொடுங்க. அருண் சக்கரவர்த்தி வி ஆர் ஓரா ரெண்டு பிளேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், மறக்காமல் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய பிளேஸ் ஓகேங்களா. இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.